தமிழ் வெப்துனியா நேயர்களுக்கு பெருமளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஜனவரி மாதத்திற்கான பலாபலன், முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். மேஷ ராசியில செவ்வாய், ரிஷப ராசியில ராகு, விருச்சிக ராசியில சுக்கிரன் கேது, தனுசு ராசியில சூரியன், மகர ராசியில புதன் குரு சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை 6ஆம் தேதி அன்று தனுசு ராசிக்கு சுக்கர பகவானும், 14ஆம் தேதி அன்று மகர ராசிக்கு சூரிய பகவானும் மாற்றம் அடைகிறார்கள். 20ஆம் தேதி அன்று மகர ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய புத பகவான் தனது வக்ர நிலைமையை ஆரம்பிக்கிறார். 30ஆம் தேதி அன்று மகர ராசிக்கு சுக்கர பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. மற்ற கிரகங்கள்ல அவங்களுடைய இருப்புகள் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். ஏன்னா அஷ்டமத்து சனி போயின்னு இருக்கு, அஷ்டமத்துல குரு இருக்கு, ராசிநாதனும் 8ஆம் இடத்துல மறைஞ்சாச்சு. இந்த மாதம் 20ஆம் தேதி ராசிநாதன் புத பகவான் வக்ர கதியில சஞ்சாரத்தை ஆரம்பிக்க போறார். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப கவனமாக நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். வாக்கு கொடுக்கும்போது மிக மிக கவனம் அவசியம். உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுங்க, யாருக்கும் ராகு கொடுக்காதீங்க. பொருளாதாரம் ஓரளவு நல்ல வளர்ச்சியினை பெறும், அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஆனாலும் ஆடம்பர செலவுகளையும் வீண் செலவுகளையும் குறைத்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் யோசனை பண்ணி நிதானமாக பொறுமையாக கவனமாக செய்யறது உங்களுக்கு நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்களை தெரிவிக்கும் போது வார்த்தைகளில் கவனம் மிக மிக அவசியம். சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் குடும்பத்தில், முடிந்தவரை முன்கூட்டியே திட்டமிடுவது நன்மையை கொடுக்கும். உடல்நலம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். முக்கியமாக செரிமான கோளாறுகள் சில பேருக்கு ஏற்படலாம். உங்களுடைய உடலுக்கு எது ஆகாதோ அதை தயவு செய்து சாப்பிடாதீங்க. இந்த மாதத்தினை பொறுத்தவரை திருமணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும் போது மிகவும் கவனம் அவசியம். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை மிக கடுமையான பணிச்சுமை ஏற்படலாம். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகலாம். அனைத்து நேரத்திலும் பொறுமையை கையாள்வது உங்களுக்கு நல்லது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு மிகவும் யோகமான ஒரு மாதம். திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு வந்து சேரும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதீத கவனம் என்பது அவசியம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். தினசரி திருமால் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.